வெல்கம் யூவர்ஸ். அது 2016 செப்டம்பர் 22, டைம் கரெக்டாக 10 மணி. சென்னையில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய டெலிஃபோன் ரிங் ஆகுது. அப்போ அவங்க ரிசப்ஷனில் இருந்தவங்க ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபோனை எடுத்த உடனே அவங்க கேட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாடு சிஎம் ஜெயலலிதா அவங்க வீட்டிலிருந்து பேசுகிறேன், இங்கே அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல, சீக்கிரமாக உங்களுடைய ஆம்புலன்ஸை இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் 3 டாக்டர்களோட ஜெயலலிதா வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. 10 நிமிடங்கள்ல ஆம்புலன்ஸ் அங்க போய் ரீச் ஆகுது. 3 டாக்டர்களும் வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க அவங்க பார்த்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க பெட்ல மயக்க நிலைமையில் இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ் உடனடியாக மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்றாங்க, ஆனா ஜெயலலிதா அவர்கள் கண்ணை திறக்கவே இல்லை. அதனால உடனடியாக அங்கிருந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஐசியூல அட்மிட் பண்றாங்க. அப்போ செக் பண்ணி பார்த்ததுல ஜெயலலிதா அவர்களுக்கு ஃபீவர், லோ பிளட் ப்ரெஷர் மற்றும் லங் இன்ஃபெக்ஷன் இருந்தது தெரிய வருது. உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அட்மிட் பண்ணி கரெக்டாக 75 நாட்கள் கழித்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெண் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிடுறாங்க. தமிழ்நாடே மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்குது. இதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ரூமர்ஸும் வர ஆரம்பிக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புல பல சந்தேகங்கள் கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த சந்தேகங்களுக்கு பலம் சேர்க்கும் விதமா பல ஆதாரங்களும் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கூட எப்பவுமே சசிகலா அப்படிங்கிறவங்க தான் கூட இருக்காங்க அப்படின்னும், கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் சசிகலா மற்றும் ஜெயலலிதா இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும் பொழுது சசிகலா கோபத்தில் ஜெயலலிதா அவர்களை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னும், அதனால தான் செப்டம்பர் 22 ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்னும், காய்ச்சலெல்லாம் கிடையாது அப்படின்னும், யாருக்குமே தெரியாமல் ஜெயலலிதா அவர்களை சசிகலா ஹாஸ்பிட்டலையே கொன்னுருக்கலாம் அப்படின்னும், அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஐசியூ வார்டுடைய சிசிடிவி கூட ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு, அதற்கு சசிகலா அப்பாயின் பண்ண ஒரு நர்ஸ் தான் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப நாட்களா மெடிசன் தந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு, அதுல அவங்க மூலியமா ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயலலிதா அவர்களை சசிகலா கொன்னுட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிலர் அந்த 75 நாட்களா ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்த போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த வீடியோல ஜெயலலிதா அவர்கள் ஜூஸ் குடிச்சிட்டு டிவி பார்க்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தது. அதுல ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் காண்பிக்கப்பட்டுச்சு. ஆனா பின்னாட்கள்ல அந்த வீடியோ பொய்யான வீடியோ அப்படின்னும், அது ஒரு பழைய வீடியோ அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டுச்சு. எதற்காக இப்படி பண்ணணும், அப்போ ஜெயலலிதா அவர்கள் இதற்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களா அப்படின்னும் பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது சசிகலா யாரையுமே பார்க்க விடலை அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்ல ஆரம்பித்தாரு. அதுவும் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 2 மாதம் கழித்து தான் இதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாரு. ஸோ இந்த மாதிரியான தியரிகள் எல்லாமே ரூமர்ஸ்க்கு ரொம்பவே பலம் சேர்க்க ஆரம்பிக்குது. ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்து போனாரா அல்லது இறக்கடிக்கப்பட்டாரா, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாப் 5 தமிழ், நான் சரவணன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயலலிதா அவர்கள் 1948 பிப்ரவரி 24 பெங்களூரில் பிறக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதா அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனால் வேலைக்காக அங்கே போயிருக்காங்க. ஜெயலலிதா 3 வயதாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவங்க அம்மாவும் மெட்ராஸ் வந்து சில மூவிஸில் சைடு ரோல்ஸில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் மட்டும் பெங்களூரில் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பல மாதங்களுக்கு ஒரு முறை தான் ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நினச்சி ரொம்பவே அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஜெயலலிதாவையும் மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்போது அவங்களுடைய 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவும் வராங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசையும் கூட. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா மூவி ஷூட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே நடந்துட்டு இருந்த ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஸ்கூல் ட்ராமா சீன் போயிட்டு இருந்திருக்கு.
அந்த சீன்ல பார்வதி கேரக்டர்ல நடிக்க வேண்டிய ஒரு பொண்ணு வராம போயிருக்காங்க. அப்போ அந்த டைரக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு சீன் மட்டும் உங்களுடைய பொண்ணு நடிக்க வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா தன்னுடைய முதல் கன்னட மூவியான ஸ்ரீ சைல மகாத்மா அப்படிங்கிற ஒரு மூவியில் ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாங்க. அப்போது ஜெயலலிதாவுடைய வயது 12. அப்போதான் இவங்களுடைய மூவி கெரியரும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு முறை இவங்களுடைய அம்மா ஒரு மூவி சக்ஸஸ் பார்ட்டிக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய வயது 15. அந்த பார்ட்டியில் பிஆர் பந்து அப்படிங்கிற கன்னட டைரக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய அழகை பார்த்து அசந்து போகிறாரு. உடனே அவருடைய அடுத்த மூவியில் ஒரு லீட் ரோலை ஆஃபர் பண்ணுறாரு. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போது எக்ஸாம்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அம்மா ஜெயலலிதா அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. சின்னதா கோம்பே அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் முதல் முறையாக ஒரு லீட் ரோலை நடிக்கிறாங்க. அதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு 3000 ரூபாய் சம்பளமும் கொடுக்கப்படுது. இப்போதைய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 150,000 ரூபாய். இந்த படம் பண்ண அதே சமயத்தில் தெலுங்கில் மனுசுலு மம்துடு அப்படிங்கிற படத்துலையும் நாகேஸ்வர ராவ் கூட ஒரு லீட் ரோல் நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த ரெண்டு மூவியுமே செம ஹிட்டும் ஆகுது. இதனால் நிறைய டைரக்டர்ஸ் மற்றும் நிறைய ப்ரொடியூசர்ஸுடைய கண்ணில் இவங்க பட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதர் அப்படிங்கிற டைரக்டருடைய வெண்ணிற ஆடை அப்படிங்கிற ஒரு மூவியில் லீட் ரோல் பண்ணுறாங்க. அதன் பிறகு நிறைய தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்குது. அப்போது தமிழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க இரண்டு பேருமே பெஸ்ட் பேராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெயரும் கிடைச்சிது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்களுக்கு 23 வயது இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதற்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் தான் ஜெயலலிதாவை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை துவங்குறாரு. அப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய வயது 55. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மிக பிரபலமான ஒரு நடிகர் அப்படிங்கிறதால அவருடைய ஆதரவாளர்களால் ஏகப்பட்ட ஆதரவு அரசியலையும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் அனைத்திலையுமே எதில் நடிக்கிறது, எவ்வளோ பணம் வாங்குறது போன்ற அனைத்தையுமே எம்ஜிஆர் தான் முடிவு பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் படத்தில் பிஸியாக இருந்தாங்க, ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் பிஸியாக இருந்தாங்க. அப்போது 1977 நடந்த எலெக்ஷன்ஸில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறாரு. அதன் பிறகு 1982 ஜெயலலிதா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக ஜாயின் பண்ணுறாங்க. ஜெயலலிதா ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்காங்க. கட்சி சம்மந்தப்பட்ட அனைத்து கூட்டங்களிலுமே ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சு ரொம்பவே வரவேற்பை ஏற்படுத்திச்சு. மேலும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறதால அவங்க போகிற மாநாட்டுக்கு எல்லாமே நிறைய கூட்டங்களும் வர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற நிறைய லாங்குவேஜஸையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போதான் 1984 ராஜ்யசபா உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த டைமில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குற ஸ்பீச்சை பார்த்து ரொம்பவே பிடிச்சு போகுது. 1987 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. அப்போது அடுத்தது யாரை முதலமைச்சராக ஆக்குறது அப்படின்னு தெரியாமல் கட்சியில் இருந்தவங்க எல்லாமே புரியாமல் இருக்காங்க. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக உடைய ஆரம்பிக்குது. ஒரு பாதி எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னொரு பாதி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அசம்பிளியில் ஓட்டிங் வைக்கிறாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் ஏற்படுது. எல்லாருமே ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையாக அசம்பிளிக்குள்ள போலீஸ் வந்து எம்எல்ஏக்கள் மீது லத்தி சார்ஜும் பண்ணுறாங்க. அப்போது ஏற்பட்ட குழப்பங்களில் ஜெயலலிதா அவர்களை விட ஜானகி அவர்களுக்கு அதிக ஓட்ஸ் கிடைக்குது. அதனால் ஜானகி அவர்கள் முதலமைச்சராகவும் நியமனம் பண்ணுறாங்க. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதுமே கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் பேரும், ஜானகி தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேரும் கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் 24 மணி நேரத்தில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஜானகியுடைய முதலமைச்சர் பதவியை டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல போடுறாங்க. 1989 எலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக எம்எல்ஏவா நின்று போட்டியிடும் பொழுது
தன்னுடைய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போகுது. ஆனால் 1991 நடந்த எலெக்ஷன்ஸில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது. ஜெயலலிதா அவர்கள் முதன் முறையாக முதலமைச்சராக ஆகிறாங்க. அடுத்த 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1996 நடந்த எலெக்ஷன்ஸில் படு தோல்வியடையுது. டிஎம்கே ஆட்சிக்கு வருது. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆகிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே எதிர்கட்சிகள் மீது எத்தனை வழக்குகள் போட முடியுமோ அவ்வளவு போட்டு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ 1996 கூட அதுதான் நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் மீது கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட் எக்கச்சக்கமான கேசஸ் போட்டாங்க. அதில் கலர் டிவி ஸ்கேம் கேஸில் சில ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலில் கூட இருந்திருக்காங்க. 1998 எலெக்ஷனில் பிஜேபி அதிகாரத்தில் வந்துச்சு, அதுவும் ஜெயலலிதாவுடைய எம்பி சப்போர்ட்டில். ஸோ அதற்கு ரிட்டனாக ஜெயலலிதா அவர்கள் பிஜேபி வாஜ்பாய் கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, டிஎம்கே தன் மீது போட்ட எல்லா கேஸிலிருந்தும் தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வாஜ்பாய் ஒத்துக்கலை. அதனால் ஜெயலலிதா அவர்கள் தான் கொடுத்த எம்பி சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அப்போது பார்லிமெண்ட்டில் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் நடக்குது. அப்போது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் சரியுது. அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள். அப்போ மறுபடியும் இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் வருது. அப்போது பிஜேபி டிஎம்கே கூட சேர்ந்து ஜெயிக்குது. 2001 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆகிறாங்க. மறுபடியும் ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் நடக்குது. அப்போது கருணாநிதி அவர்கள் மீது ஃப்ளை ஓவர் ஸ்கேம் கேஸ் போடுறாங்க. அதில் கருணாநிதி அவர்களை அதிரடியாக கைது செய்கிறாங்க, அதுவும் 1:30 PM. அப்போது அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் கருணாநிதி அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு எக்ஸிஎம் இப்படி ஹேண்டில் பண்ணது ரொம்பவே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இது ரொம்பவே தப்பு அப்படின்னு அப்போ இருந்த மூத்த அரசியல்வாதிகள் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. 1980 சசிகலா வீடியோ கேசட்ஸ் வித்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு கேமராவை வச்சுட்டு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸை ஷூட் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸில் ஒரு கலெக்டர் கூட ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது. அந்த கலெக்டருக்கு ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாங்க. அப்போது சசிகலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு பழக்கமான அந்த கலெக்டர் மூலியமாக ஜெயலலிதா அவர்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க போய் ஸ்பீச் கொடுக்குற மாநாடுகளுடைய வீடியோ கவரேஜ் கான்ட்ராக்டை ஓகே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் சசிகலாவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையில் ஒரு பரிச்சயம் ஏற்படுது. இதுதான் பின் நாட்களில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ரொம்பவே பிஸியாக இருந்ததால் ஜெயலலிதா அவர்களுக்கு தேவையானதை சசிகலா கூட இருந்து செஞ்சு அவங்களுடைய நம்பிக்கையை பெற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முறை மீடியாவில் கூட சசிகலா யாரு அப்படின்னு கேட்டதற்கு ஜெயலலிதா அவர்கள் இவங்க என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நெருக்கமாகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் கட்சி சம்பந்தமான விஷயங்களையும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க சசிகலா. மேலும் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் சேர்க்கிறாங்க. அப்போது 2011 கட்சி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே அதிகமாக இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கட்சியில் இருந்தவங்க ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு கூப்பிட்டா, சசிகலா அவர்களை சின்னம்மா அப்படின்னு கூப்பிட்ற ஸ்டேஜுக்கும் வந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமலேயே எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கட்சியிலிருந்த சில மூத்த தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஜெயலலிதா சசிகலாவை வான் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே வீட்டிலிருந்து அனுப்ப சொல்லிடுறாங்க. அதில் இருந்து சசிகலா அவர்கள் கட்சி விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 3 மாதங்கள் கழித்து ஜெயலலிதா அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் உங்கூடையே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க சசிகலா. அப்போது ஜெயலலிதா அவர்கள் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் மறுபடியும் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வர்றாங்க சசிகலா. ஆனால் ஜெயலலிதா சசிகலா கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய ரிலேட்டிவ்ஸுடைய எல்லா கான்டாக்ட்ஸையுமே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சசிகலாவும் ஒத்துக்கிறாங்க. இதன் பிறகுதான் ஒரே வீட்டில் மறுபடியும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இல்லாதப்போ கட்சியில் இருக்க எல்லாருமே சசிகலாவுடைய பேச்சை தான் கேட்குறாங்க. யார் சிஎம் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா சசிகலா அவர்கள் தான். ஸோ அதனால தான் எல்லாருமே சசிகலா தான் கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களை கொண்டிருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அதற்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. சசிகலா அடிச்சுதான் ஜெயலலிதா அவர்கள் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய உடல்ல அந்த மாதிரி எந்த ஒரு காயங்களுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சிசிடிவி எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஎம்ஐ மானிட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அதை ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னும் டாக்டர் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் அந்த 75 நாட்களாக யாரையுமே பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்ஸ் இன்னும் சில மினிஸ்டர்ஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜெயலலிதா அவர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அந்த வீடியோ ஒரு பழைய வீடியோ அப்படின்னும் இப்போதைய வீடியோ கிடையாது அப்படின்னும் ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஜெயலலிதா அவர்கள் சாதாரணமாக தான் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 75 நாட்கள் ஒரு ஃபோட்டோ கூடவா எடுக்கலை. உண்மையாகவே ஜெயலலிதா அவர்கள் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு தமிழ்நாட்டின் சிஎம்முக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரணமான நம்மள மாதிரி மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது இதுலயே தெரியும். சோ இப்போ வரைக்குமே இவ்வளோ புத்திசாலித்தனமா இருந்து பல வெற்றிகளை கண்ட ஜெயலலிதா அவர்கள் எப்படி இவ்வளோ மர்மமான முறையில் இறந்து போனாங்க, அப்படி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே தான் இருக்கு. தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. பாய்.